भगवान श्री योगिराम सुरत कुमार महाराज की नम्मै काक्कुम दैवम योगिराम सुरत कुमार महाराज की अरुलुम पोरुलुम तरुम दैवम योगिराम सुरत कुमार महाराज की काणिमडम मंत्रालय पेरुमान योगिराम सुरत कुमार महाराज की गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री योगिराम सूरत कुमार सद्गुरुवे नमः। जय बोम सैतन्या जय जय बोम अन्पार्ंद भक्त कोडिगले सैतन्य महाप्रभुवुडैय अवतारम् एंगे अवतारम् एडुत्तार् என்பதையெல்லாம் பற்றி நாம் விரிவாக சொல்ல இருக்கின்றோம். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அவதாரம், எல்லோரும் போற்றுகின்ற அவதாரம். 500 வருடங்களுக்கு முன் மேற்கு வங்கத்தில் மாயாபூர் அருகில் நவதீபம் என்ற இடத்துல ஜெகநாத் மிஸ்ராவுக்கும் ஸ்ரீ சச்சி தேவிக்கும் விஸ்வம்பரராக அவர் நிமாயா என்ற ஒரு வேப்ப மரத்துக்கு அடியில் பிறந்தார். அவரை எல்லாரும் நிமாயான்னு தான் கூப்பிடுவாங்க. அவர் கயாவுக்கு போனார். கயாவில் குரு ஈஸ்வரபுரி என்பவரை தரிசனம் பண்ணார். அவர் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கிருஷ்ண சைதன்யருக்கு அவருக்கு கொடுத்தார். அப்புறம் 24வது வயதில் துறவரம் பூண்டார். கேசவ பாரதி என்பவர் துறவரம் கொடுத்து சைத்தன்ய மகாபிரபுன்ற நாமகரணத்தை கொடுத்தார். பேர் மாறியாச்சு, சைத்தன்ய மகாபிரபுன். ஒரு திவ்ய நாமங்களை சொல்ல ஆரம்பித்தார். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. அப்புறம் பார்த்தீங்கன்னா தீர்த்த யாத்திரையாக ஸ்ரீரங்கம், ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, கேரளாவில் எல்லாருமே உடுப்பி கிருஷ்ணன் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வடநாடுகள் எல்லாம் சென்று இறுதியாக அவர் எங்கே வந்து சேர்றாருன்னா பூரி ஜெகநாத் ஆலயத்துக்கு. பூரி ஜெகநாத் ஆலயத்தை பார்த்த உடனே கொடிக்கம்பத்தை பார்க்கும்போதே அவர் மேலே கோபுரத்தில் இருக்கின்ற கொடியை பார்க்கும்போது தன்னை மறந்து பாவ சமாதியானார். அந்த பாவம் பிரேம பக்தி. அந்த எந்த இறைவனை நினைக்கின்றாரோ பூரி ஜெகநாதர் நினைச்சாலும் அப்படியே அவர் ஆயிடுவார். அந்த பாவனையில் மயங்கி விழுந்தார். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 அப்படின்னு சுற்றி நின்று அடியார்களும் பாடும்போது தப்புன்னு எழுப்பிட்டார். கங்கையார் அதில் வந்து கடலோடு இணையும் கலக்கும் கலக்கின்ற இடத்துல அப்படியே பாவசமாதி ஆகிடுவார். பாவசமாதி ஆகினால் தன் நிலைக்கு கொண்டு வரணும்னா பெரிய பாடு. பக்தர்கள்லாம் சுற்றி சுற்றி ஆடி பாடுவாங்க. அவர் இந்த பிரேம பக்தியில் எப்படி இருப்பார் அவருடைய படத்தை பார்த்தா தெரியும். சைத்தன்ய மகாபிரபு, அப்படிப்பட்ட மகாபிரபு ஒரு தடவை ஒரு கோயிலுக்கு போகும்போது அங்கே பார்த்திங்கன்னா எல்லாம் பக்தர்கள் கூட்டம் இருக்குது, உள்ளே போக முடியல. அதனால் கொடிக்கு கம்பத்து பக்கத்துலேருந்து நமஸ்காரம் பண்ணுறாரு. ஒரு அம்மா ஓடி வந்து சைத்தன்யர் மகாபிரபுடைய தோளிலே காலை வச்சிட்டான். ஒரு கால் இங்கேயும் ஒரு கால் அந்த கொடி கம்பத்து பக்கத்துலேயும் வச்சுட்டு நின்று கும்பிடுறான். சுற்றி கூடி நின்ற பக்தர்களும் அடியார்களும் அதே போல் அவருடைய சீடர்களும் பயங்கர கோபம் வந்துட்டு இப்பேற்பட்ட கிருஷ்ணனுடைய அவதாரம், அப்படிப்பட்ட ஒரு மகாபிரபுவுக்கு மேலே கால் மேலே தோளுக்கு மேலே காலை வச்சுட்டு அங்கேயும் வைக்கிறாளே அப்படின்னு சொல்லி
ரொம்ப கோவப்பட்டாங்க. பிடிச்சி இழுத்துடலாம் என்னான்னு அப்படியே அவள் நிற்கிறான். அவளுடைய பக்தி அப்படி உங்கள் தோளுக்கு மேலே ஏறி கொடிக்கம்பத்துக்கு அந்த ஸ்தம்பத்துக்கும் அதில் காலை வச்சு சாமி கும்பிட்றாளே, அந்த பக்தி எனக்கு வரையிலேன்னு நான் ஏங்குறேன்ப்பா. அதனால் அவள் எனக்கு குருவாக தான் இருக்காள்.